அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்ரீ விநாயகா சிஎன்சி யூடியூப் சேனல தொடர்ந்து ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றி. இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, இந்த ஹோம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த அனலைஸ் என்டிட்டி, அதுக்கப்புறம் அனலைஸ் டிஸ்டன்ஸ் பார்த்தோம். ஸோ ஒரு லைன் போட்டு ஒரு சர்க்கிள் போட்டு, ஸோ நம்ம எப்படி அனலைஸ் பண்ணலாம், ஸோ டிஸ்டன்ஸ் வந்து எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணலாம், ஸோ அதை பார்த்திருந்தோம். ஓகே, ஸோ இந்த கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வயர் ஃப்ரேம், ஓகே வயர் ஃப்ரேம் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வயர் ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டும் போல்ட் சர்க்கிளும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு, ஸோ பாயிண்ட்னா என்ன? ஸோ நான் இப்போ பாயிண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பொசிஷன் இருக்குது, பாயிண்ட் டைனமிக்கு, பாயிண்ட் செஜ்மெண்ட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எண்ட் பாயிண்ட்ஸு, பாயிண்ட் நோட்ஸு, ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பாயிண்ட்டு, பாயிண்ட்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது சென்ட்ரல் பாயிண்ட், ஓகேவா? பட் ஆனால் இந்த பாயிண்ட் வந்து மாஸ்டர்கேம்ல நம்மளுக்கு எங்கெல்லாம் யூஸ் ஆகும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டைரெக்டாக ஒரு ரெக்டாங்கிள் எடுக்கிறேன். ஸோ ரெக்டாங்கிள் எடுத்துட்டு நம்ம வந்து சும்மா அப்ராக்சிமேட்டாக ஒரு ரெக்டாங்கிள், ஓகேவா? ஸோ வச்சுட்டு இதை வந்து நான் ஒரு ஐசோமெட்ரிக் வியூக்கு சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வியூஸ் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் நான் கண்டிப்பாக இந்த வியூஸ்லாம் சி பிளேன் டி பிளேன் பற்றி நான் செப்பரேட்டாக போடுறேன். ஸோ இப்போ இதில் இது ஐசோமெட்ரிக் வியூ. ஓகே, ஸோ இப்போ டாப் வியூ சேஞ்ச் பண்ணிவிட்டு பாயிண்ட் பொசிஷன், இந்த பாயிண்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் பொசிஷனை கிளிக் பண்ண உடனே பாயிண்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, தட் மீன்ஸ் ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணால் கிரியேட் பாயிண்ட் பொசிஷன் கேக்கு காமிக்குதா, கிரியேட் பாயிண்ட் பொசிஷன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், சென்டர் பாயிண்ட்டுன்னு இல்லை, நான் எங்கே வேணால் பாயிண்ட் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாயிண்ட்டு, நெக்ஸ்ட் இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு. ஓகே, ஸோ பாயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு பாயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கே வேணால் பாயிண்ட் பண்ணலாம். இப்போ என்னன்னா டைரெக்டாக இந்த பாயிண்ட்ஸை வச்சுக்கிட்டே நான் மிஷின் பேஜ்க்குள்ள நான் மிஷினிங் போகலாம். ஸோ மில்லிங்கில் போயிட்டு ட்ரில் போயிட்டு நான் என்ன பர்டிகுலர் ட்ரில்லோ அந்த ட்ரில்லை வந்து இந்த பாயிண்ட் சென்ட்ரல் பாயிண்ட்டோட செலக்ட் பண்ணி அந்த டூலை வச்சு நான் ட்ரில் பண்ணிக்கலாம். இல்லை அதர்வைஸ் இப்போ நார்மலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பாயிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு வயர் ஃப்ரேமில் போய் சர்க்கிள் எடுத்துக்கிட்டு அந்த ட்ரில்லோட டயாமீட்டர் என்னவோ அந்த டயாமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சி அதோட மிஷினிங் போவாங்க, அந்த டிராயிங்கோடு உள்ளே போவாங்க. பட் ஆனால் நம்ம ஒரு பாயிண்ட்டை வச்சும் பண்ணலாம். இன்னொரு யூசேஜ் என்ன இருக்குது மாஸ்டர்கேமில் அப்படின்னா, நான் இப்போ ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டை வச்சு தான் எனக்கு டூல் வந்து என்னோட ஃபர்ஸ்ட்டு டூல் மிஷினிங் ஸ்டார்ட் ஆகிற இடம் வந்து அப்ரோச், தட் மீன்ஸ் அப்ரோச் பாயிண்ட் வந்து நான் இதை மென்ஷன் பண்ணலாம். ஸோ இது ஒரு அட்வான்டேஜும் இருக்கும். ஸோ பாயிண்ட்னு பார்த்தா அது வெறும் பாயிண்ட் தான், பட் ஆனால் இந்த பாயிண்ட்ல வந்து நம்மளுக்கு இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்கு. இப்போ இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணு வச்சுக்கோங்களேன், எனக்கு டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அங்கே வந்து பிளஞ்ச் ஆகும். ஸோ அங்கேருந்து எனக்கு மிஷினிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் நான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு மிஷினிங் கிளாஸஸ் பார்க்கும்போது நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பாயிண்ட் பொசிஷன், ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம ட்ரில்லுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சென்ட்ரல் பாயிண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் மிஷினை வந்து டூல் பிளஞ்ச் ஆகிற ஏரியாவே நம்ம இதில் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டைனமிக்கு. ஸோ பாயிண்ட் டைனமிக்கு அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் பேஜ் ஓப்பன் பண்ணோன்னே செலக்ட் த லைன் கேக்குது பார்த்தீங்களா. ஸோ செலக்ட் த லைன் அப்படின்னா ஆர்க், ஆர்க்னா என்ன, சர்க்கிள். ஸோ இல்லை எஸ்பி லைன், எஸ்பி லைன்லாம் என்னன்னா ஸ்விஃப்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் செலக்ட் லைன்னா இந்த ரெக்டாங்கிள் ஒரு லைனை நான் செலக்ட் பண்ணுறேன், ஓகேவா? செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த அலாங்னு கேக்குதா. ஸோ இங்கே வந்து நீங்கள் சம் வேல்யூஸ் கொடுக்குறீங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 என்டர், ஓகே கொடுத்துட்டு இப்போ நான் திருப்பி என்னோட இங்கே ஒரு க்ரீன் கலர் ஏற மார்க் ஒன்று மூவ் ஆகுது பாருங்க, நான் மவுஸை மூவ் பண்ண மூவ் பண்ணேன், இங்கே வந்து எனக்கு க்ரீன் கலரில் ஒரு ஏற மார்க் வந்து மூவ் ஆகும். இதுதான் வந்து அந்த அலாங், ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே வச்சு பிளேஸ் பண்ணி ஒரு பாயிண்ட்டு, அடுத்தது அந்த ஏற மார்க் இங்கே பிளேஸ் பண்ணி ஒரு பாயிண்ட்டு, அப்புறம் இங்கே பிளேஸ் பண்ணி ஒரு பாயிண்ட்டு. இப்போ நான் ஓகே ஓகே கொடுக்குறேன். ஸோ தெரியுதா, இங்கே ஒரு பாயிண்ட் ஆயிருக்கு, இங்கே ஒரு பாயிண்ட் ஆயிருக்கு, ஸோ இங்கே ஒரு பாயிண்ட். ஸோ நம்ம அந்த ஆரோ மார்க்கை ட்ரேஸ் அவுட் பண்ணியே நம்ம எங்கெல்லாம் பாயிண்ட் வச்சுக்கலாம், ப்ளஸ் நீங்கள் அலாங்கில் டிஸ்டன்ஸும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் பாயிண்ட்ஸ். ஸோ பாயிண்ட் டைனமிக், டைனமிக்னா என்னன்னா ஒரு லைனில் நம்ம அப்படியே டைனமிக்காக போகிறது. ஓகே, நம்ம டைனமிக்னா அப்படியே கண்டினியூஸாக ஒரு கண்டினியூஸ் பாத் மாதிரி அப்படியே நீங்கள் பாயிண்ட் பண்ணிட்டே போகலாம். ஸோ அதுதான் வந்து பாயிண்ட் டைனமிக். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் செஜ்மெண்ட். ஓகே, இந்த பாயிண்ட் செஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னா, இதுலேயே வந்து பாருங்க கிரியேட் எ பாயிண்ட் அலாங் அன் என்டிட்டி அப்படின்னு கேட்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான், என்டிட்டினாலும் ஒன்று தான், லைன்னாலும் ஒன்று தான். ஓகே, ஸோ நான் இப்போ இந்த என்டிட்டியை செலக்ட் பண்ணுறேன். இந்த என்டிட்டியை செலக்ட் பண்ணிட்டு இதை நான் அப்ராக்சிமேட்டாக ட்ரா பண்ணுது.
எனக்கு அது லென்த் வித் தெரியாது, நான் அப்ராக்சிமேட்டா தான் டிரா பண்ணேன். நான் என்ன பண்றேன், டிஸ்டன்ஸ் மட்டும் கொடுக்க போறேன். இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பாயிண்ட்டுக்குமான அந்த கேப் டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ நான் எவ்வளோ கொடுக்குறேன்னா ஒரு 10 mm கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே கால்குலேட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நான் டிஸ்டன்ஸ் மட்டும்தான் கொடுத்தேன். அந்த லைனில் வந்து 10 mm, 10 mm, 10 mm அந்த லைனோட கம்ஃபர்ட், தட் மீன்ஸ் இந்த லைனில் வந்து நம்மளுக்கு எத்தனை பாயிண்ட் வந்து செட் ஆகுமோ அத்தனை நம்பர்ஸ் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கா 1, 2, 3, 4, 5, 6 லாஸ்ட் பாயிண்ட். ஸோ அப்போ நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது அவங்களுக்கு, டைனமிக்னா என்ன, செஜ்மெண்ட்னா என்னன்ட்டு. ஸோ டைனமிக்ல வந்து நம்ம தான் கிளிக் பண்ணிட்டே வரணும். இப்போ நான் இந்த லைனை செலக்ட் பண்ணுறேன்னா நம்ம தான் அந்த கிரீன் கலர் ஆரோ மார்க்கர் ப்ரெஸ் பண்ணி நம்ம தான் அப்படியே பாயிண்ட் வச்சுட்டே கிளிக் பண்ணிட்டே வரணும். பட் ஆனால் செஜ்மெண்ட்ல அப்படி என்னன்னா, செஜ்மெண்ட்ல வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க இந்த லைனை கிளிக் பண்றீங்கன்னா நீங்க டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 3 mm கொடுக்குறேன்னா அந்த 3 mm இப்போ பார்த்தீங்கன்னா 21. ஸோ அப்போ அந்த லைனுக்கு வந்து அந்த 3 mm, 3 mm, 3 mm 21 பாயிண்ட்ஸ் தான் வேலை பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. ஏன்னா அந்த லைனோட சைஸ் அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். 21 லைன்ஸ் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, தெரியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பாயிண்ட்ஸ் செஜ்மெண்ட். ஓகே, ஸோ இதனால என்ன யூஸ் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஒரு சென்டர் பாயிண்ட் மாதிரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்களேன், நான் இதில் ஒரு லைன் எடுக்கிறேன், கரெக்டாக எனக்கு சென்டர் பாயிண்ட் கிடைக்குதா, தெரியும் அவங்களுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் கிடைக்குது பாருங்க. ஸோ அந்த சென்டர் பாயிண்ட்ல மார்க் பண்ணி நான் இப்போ ஒரு லைன் மாறிடலாமா? ஸோ கரெக்டாக அதே மாதிரி நான் கீழே வந்து ஒரு பாயிண்ட் பண்ணியிருந்தேன்னா அந்த பாயிண்ட்டோட இதை போய் ஜாயின் பண்ணிடுவேன். எல்லாமே நம்ம பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் சென்டர் பாயிண்ட்காக தான், ஒரு ரெஃபரன்ஸ் வேணும் எனக்கு அதுக்காக தான், சரியா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எண்ட் பாயிண்ட்னு இருக்கு. அந்த நேம்லேயே மீனிங் இருக்கு, எண்ட் பாயிண்ட். இப்போ எண்ட் பாயிண்ட்னா, இஃப் எக்ஸாம்பிள் நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு நான் ஒரு லைன் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபைல் போய் நியூ கொடுத்துக்கிறேன், இங்கே டோன்ட் சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ லைனு ஒரு ஸ்ட்ரைட் லைன், இதெல்லாமே வந்து ஸ்ட்ரைட் லைன் தான். ஸோ ஒரு லைன் எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வெர்டிக்கலாக ஒரு லைன் நான் ஒன்று ட்ரா பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ட்ரா பண்ணிவிட்டு இந்த லைனில் வந்து எனக்கு ஒரு எண்ட் பாயிண்ட்ஸே இல்லை, எது ஸ்டார்ட்டு எது எண்டுனே தெரியல. ஓகேவா? இங்கே பாருங்கள், நான் மவுஸ் வைக்கிறேன், எனக்கு ஒரு டோட்டல் லைன் செலக்ட் ஆகுதா? நான் மவுஸ் அது மேலே ப்ளேஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு டோட்டல் லைன் செலக்ட் ஆகுது. ஓகேவா? இந்த மாதிரி எனக்கு ஆகக்கூடாது, எனக்கு ஒரு ரெண்டு பாயிண்ட் வேணும். அந்த பாயிண்ட் வந்து நான் ஒரு சர்க்கிள் வரைய போகிறேன், இல்லை அங்கேருந்து ஒரு ட்ரையாங்கிள் ஏதோ ஒரு ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பாயிண்டில் போய்ட்டு பாயிண்ட் எண்ட் பாயிண்ட்ஸ்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு எண்ட் பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு பார்த்தீங்களா, இங்கே ஒரு பாயிண்ட் கிடச்சிச்சு, இங்கே ஒரு பாயிண்ட் கிடச்சிச்சு. இப்போ நான் மவுஸை வைக்கிறேன், இப்போ நான் மவுஸை ப்ளேஸ் பண்ணுறேன், கரெக்டாக எனக்கு அந்த சென்டர் பாயிண்டில் ப்ளேஸ் ஆகுதா பாரு. இப்போ அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒயர் ஃப்ரேம் போய்ட்டு ஒரு லைன் போகிறேன். இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஒரு லைன் வரையலாமா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு லைன் இருக்குன்னா அது ஒரு எண்ட் லைன் மட்டும் இல்லை, நீங்கள் ரெக்டாங்கிள் கொடுத்தாலும் அங்கேயும் ஒரு எண்ட் பாயிண்ட்ஸ் க்ரியேட் ஆகும். ஓகே, அதையும் நான் காமிக்கிறேன். ஸோ ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க, ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணிவிட்டு கொடுத்துக்கோங்க, ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டு எண்ட் பாயிண்ட். ஸோ இப்போ பாயிண்ட் செஷனில் போயிட்டு நீங்கள் எண்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த ரெக்டாங்கிள்லேயே எண்ட் பாயிண்ட்ஸ், அதாவது 4 கார்னர்லேயும் நம்மளுக்கு எண்ட் பாயிண்ட்ஸ் கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ எண்ட் பாயிண்ட்ன்றது ஸ்டார்ட் அண்ட் எண்ட். ஓகே, ஸோ நம்மளுக்கு எங்கெல்லாம் வந்து அந்த ஸ்டார்ட் அண்ட் எண்ட் லைன்ஸ் இருக்கோ அந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கும். தட்ஸ் இட். ஓகேவா? அதுதான் வந்து பாயிண்ட் எண்ட் பாயிண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம், பாயிண்ட் செஜ்மெண்ட்னா என்ன, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டைனமிக்னா என்ன, பாயிண்ட் பொசிஷன். பாயிண்ட் பொசிஷன்றது நம்ம எப்பவுமே போட்டு வைக்கிறது தான், ஒரு பாயிண்ட் வைக்கிறது தான் அப்ராக்சிமேட்டாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நோட்ஸ். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் நோட்ஸ்னா என்னன்னா, ஓகே, எஸ்பி லைன். ஓகே, எஸ்பி லைன் சொல்லுவாங்க, நான் சொன்ன தெரியுமா? ஸோ எஸ்பி லைன்னா என்னன்றதை நம்ம பார்ப்போம், அது செப்பரேட்டாக நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து தான் நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஜஸ்ட் நான் எஸ்பி லைன் எடுத்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஓகே, வச்சுட்டு நான் அப்படியே ஒரு லைன் எடுக்கிறேன். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட்டு, அந்த லைனை பென் பண்ணுறேன், இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இது ஒரு டிராயிங்கு,
அந்த எஸ்பி லைனை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு டிராயிங் வரைஞ்சிருக்கேன். இப்போ இதில் பாயிண்ட்ஸ் பார்ப்போமா. ஸோ பாயிண்ட் பொசிஷனில் போயிட்டு பாயிண்ட் நோட்ஸ்ன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிட்டு செலக்ட் எஸ்பி லைன் அப்படின்னு கேட்குறாங்களா. ஸோ இப்போ நீங்கள் இந்த எஸ்பி லைனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள் பாயிண்ட்ஸ் தெரியுதா. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்புறம் இங்கே ஒரு பாயிண்ட், தட் மீன்ஸ் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட் மட்டும் இல்லாம எனக்கு மிடில்லே ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இது இங்கே ஒரு பாயிண்ட். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆஃபாக டிவைட் பண்ணிப்பாங்க. ஸோ எல்லாரும் உங்களுக்கு மாஸ்டர் கேமை பொறுத்த வரைக்கும் வெரி ஈஸி தான். ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஒரு எஸ்பி லைனை போட்டால் போதும். அந்த எஸ்பி லைனை போட்டுட்டு நீங்கள் பாயிண்ட் பொசிஷனில் போயிட்டு பாயிண்ட் நோட்ஸ்ன்னு கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து அந்த அந்த எஸ்பி லைனை ஸ்டடி பண்ணிவிட்டு அவங்களே டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி பாயிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் பாயிண்ட் பொசிஷன், பாயிண்ட் டைனமிக், பாயிண்ட் செஜ்மெண்ட், எண்ட் பாயிண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் இப்போ நான் ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் ஒரு சர்க்கிள் தான் போட்டேன். ஸோ நீங்கள் வேறு ட்ராயிங் ட்ரை பண்ணிவிட்டு கூட நீங்கள் அந்த பாயிண்ட் பொசிஷன்னா என்ன, பாயிண்ட் டைனமிக்லாம் என்னன்றதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம போல்ட் சர்க்கிளை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே. ஸோ போல்ட் சர்க்கிள்னா என்ன, ஸோ அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் லேர்ன் பண்ணட்டும். ப்ளஸ் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர், காண்டாக்ட் நம்பர் இருக்கும், அதை கால் பண்ணி நீங்கள் பர்சனல் ட்ரைனிங் வேணும், இன்டெப்த்தான மாஸ்டர் கேமினோ ப்ராஜெக்ட்ஸ் பேஸ் பண்ண கற்றுக்கணுன்னா அதுக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் பர்சனலாகவும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.